Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் எப்படி பண்ண போகிறது தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ஃப்ராக் பண்ணுறதுக்கு ஒரு 2 மீட்டர் கேன் பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட் பிளாக் ஃப்ராக், அதனால ஒரு 2 மீட்டர் வந்து கொஞ்சம் திக் கேன்வாஸ் நான் எடுத்திருக்கேன், சாரி கேன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டன் ஒரு 2 மீட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. சாட்டன் கொஞ்சம் சாஃப்ட் சாட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாட்டன் ஒரு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி காட்டன் லைனிங் ஒரு 1.5 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்க காட்டன் லைனிங். தென் நெட் ஃபேப்ரிக் ஒரு 2 மீட்டர், சேம் பிளாக் கலர் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சாட்டன்லேருந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். சாட்டனை வந்து பார்த்தீங்கன்னா 4 மடிக்க போகிறோம், 4 ஃபோல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட லென்த்தில் ஒரு வாட்டி மடிக்க போகிறோம், அதாவது உயரத்தில் ஒரு வாட்டி மடிக்க போகிறோம். அதே மாதிரி வித்தில் ஒரு வாட்டி, அகலத்தில் ஒரு வாட்டி மடிக்கிறோம். ஓகே, 4 ஃபோல்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போது இதில் வந்து நம்ம வந்து வேஸ்ட்டை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட்டை கட் பண்ணுறதுக்கு இப்போ இது சமோசா ஷேப்பில் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட வேஸ்ட்டை டிவைடட் பை 4, உங்களுக்கு வேஸ்ட் எவ்வளோ வருதோ அதை 4 டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை இப்போ இதில் வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து உங்களோட ஸ்கர்ட்டோட லென்த் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ மேலேருந்து நான் ஸ்கர்ட்டோட லென்த் எடுக்க போகிறேன். என்னோடய ஸ்கர்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு லைக் 21 இன்ச்சஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த 21 இன்ச்சஸ் வந்து தருவாக வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்னால நம்ம வந்து நீங்கள் 4 பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட வேஸ்ட்டு டிவைடட் பை 6.48 இதில் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் சர்க்கிள் அமௌண்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ உங்களுக்கு வேணுன்னா பார்டர்ஸை ரெடி பண்ணி கூட இந்த ஸ்கர்ட் பார்ட்டை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கீழே வந்து அந்த ஸ்கர்ட் வந்து டவுன் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இப்போ இந்த பீசஸ்லாம் நம்ம லைனிங் அப்புறம் சாட்டன் காட்டன் லைனிங் சாட்டன் நெட் இதெல்லாமே கட் பண்ண பிறகு தான் நம்ம பேலன்ஸ் வேலை பண்ண போகிறோம். ஸோ இப்போ சாட்டன் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் கட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் நான் கட் பண்ணுறேன். ஸோ பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஒரு 8 இன்ச் நான் கொடுக்குறேன். இது வந்து 3 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க 3.5 வயசு வரைக்கும் தாராளமாக போடலாம். ஷோல்டரை மார்க் பண்ணிருக்கேன். ஷோல்டர்லேருந்து ஆக்சுவலாக இதுக்கு எடுத்துருக்க ஷோல்டர் 4.5 இன்ச்சு, நெக் வித் வந்து 2.5 கொடுத்துருக்கேன். நெக்கோட டெப்த்தும் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கொடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிடுறேன். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நெக்லைன் வந்து ஒரு போட் ஷேப்க்கு நான் நெக்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 1/2 இன்ச் ஷோல்டர் ஸ்லோப்பையும் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நெக் ஷோல்டரோட டெப்த் ஆம் ஹோல் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 4.5 இன்ச். ஸோ ஷோல்டரும் 4.5, ஆம் ஹோல் டெப்த்தும் 4.5 கொடுக்குறேன். ஸோ இப்போது இதோட அப்பர் பாடி எடுக்கிறேன். அப்பர் பாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5.75 இன்ச் 5.75 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது கரெக்டாக அதை மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து சாரி மேலேருந்து கீழே வந்து பேஸ் கொடுக்குறோம். ஸோ மேலே வந்து 5.5, கீழே வந்து ஒரு 5 இன்ச், ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இதை ஸ்ட்ரைட்டன் பண்ணி தையலுக்கான சீம் அலோன்ஸும் மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஆம் ஹோல் ரவுண்ட் கொடுக்குறோம். ஸோ ஆம் ஹோல் ரவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்க்கு உள் பக்கமாக போய் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் இதை நம்ம கர்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பாடிஸ் பார்ட்டை ஒரு 1/2 இன்ச் கீழே சீம் அலவன்ஸும் சேர்த்து இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து கட் பண்ணி எடுக்கிறது வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட் பார்டர்ஸை வந்து வச்சு இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வி நெக்லைன் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளிட்டு இப்போ இல்லைன்னா பேக் பார்ட்டில் ஒரு வி நெக் மாதிரி நான் வந்து இதுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட
லைக் அந்த பார்டர்ஸ் கட் பண்ணுறோம். ஆர்ம் ஹோல் வந்து ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் உள்ள வளைவாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதிலேயே நான் கட் பண்ணுறேன். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்க்கு வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹாஃப் அன் இன்ச் வந்து நம்ம ஜிப் வைக்க போகிறோம். அந்த ஜிப்கான ஸோ இப்போ நெட் ஃபேப்ரிக் எடுக்கிறோம். நெட் ஃபேப்ரிக் வந்து மேலே வந்து கரப்பகுதியை தான் சால்வேஜ் மாதிரி வச்சு இதோட லென்த் எடுக்கிறேன். லென்த் வந்து எனக்கு வந்து 20 inches வந்து லென்த் தேவை. ஸோ இப்போ நான் எடுத்திருக்க அந்த 2.5 meter வரைக்கும் அந்த எவ்வளோ எடுத்திருக்கனோ அதை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 20 inches லென்த் வேணும். அந்த உயரத்தில் 20 inches வந்து பார்த்தீங்கன்னா துணி இப்போ எத்தனை மீட்ரு எடுத்திருக்கீங்களோ அதை 20 inches நம்ம பிரிச்சிடுறோம். ஸோ உயரம் வந்து 20 inches வர மாதிரியும் அகலம் வந்து நீங்கள் எடுத்திருக்க அந்த 2.5 meter 3 meter எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இதில் அகலம் எடுக்கிறோம். எடுத்துட்டு துணியோட கரப்பகுதியில் இதுக்கு மேலே நம்ம இதை கேதர் பண்ணுறதுக்காக தையல் மிஷினில் நம்பர் 5 வச்சு இதை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ ஒரு 5 or 4 வந்து உங்கள் தையலை வச்சுட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எத்தனை எவ்வளோ ஃபேப்ரிக் எடுத்தீங்களோ அவ்வளோ ஃபேப்ரிக்கும் நம்ம இதை மாதிரி ஷ்ரிங்க் பண்ணுறோம். ஸோ அதை வந்து மேலே ஒரு தையல் போட்டுறீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லூஸ் தையலாக இருக்கும். ஒரு சைடில் அந்த தையலை நம்ம வந்து புல் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் கேதரிங் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது குழந்தைங்களுக்கு ஒரு 2.5 to 3.5 வரைக்கும் பண்ணுறதுனால ஒரு 2.5 meter to 3 meter ரொம்ப போதுமாக இருக்கும். ஸோ எவ்வளோ துணி எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ துணியை நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ராக் வந்து நல்லா வால்யூமாகவும் பார்க்க ரொம்ப இந்த பார்ட்டிவேர் ஃப்ராக் இருக்க மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை ஃபேப்ரிக் எடுத்துருக்கீங்களோ அத்தனை ஃபேப்ரிக்கையும் இந்த மாதிரி மேலே ஒரு ஸ்ட்ரெச் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரெடி பண்ணி எடுத்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அதுலேருந்து ஒரே ஒரு நூலை இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி ஸ்லோவாக நீங்கள் புல் பண்ணும்போது என்டையர் ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு வந்து ஈவனாக கேதர் ஆகிடும். ஸோ இதை ஸ்லோவாக பிடிக்கணும், ரொம்ப ஹார்ஷாக பிடிக்காமல் ஜஸ்ட் லைக் தட் ஸ்லோவாக பிடிச்சி இதை நீங்கள் புல் பண்ணுங்கள். புல் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் ஈவனாக அது கேதர் ஆகிடுது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 layer வந்து நெட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எடுத்திருக்க நெட் ஃபேப்ரிக் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி 2 layer இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த அளவுக்கு நெருக்கமாக வர மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி மொத்த ஃபேப்ரிக்கும் நம்ம சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபேப்ரிக் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த எடுத்திருக்க நெட் ஃபேப்ரிக்கை என்னோடய சாட்டின் ஸ்கர்ட் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதுக்கு மேலே நான் இப்போ வச்சு இதை நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கத்தில் சாட்டின் ஸ்கர்ட்டோட ஒரு பக்கத்தில் வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ நான் வந்து அந்த சால்வேஜ் எடுத்திருக்கேன், அதாவது கரப்பகுதி எடுத்திருக்கேன், அது கரெக்டாக க்ளோஸ்டாக வர மாதிரி வச்சு அதுக்கு மேலே நான் ஒரு தையல் போடுறேன். ஸோ துணி எங்கேயாவது மடிச்சிருந்தால் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ எங்கேயுமே இதை புல் பண்ணாட்டிங்க, எவ்வளோ கேதரிங் எடுத்தீங்களோ அதை பொறுமையாக இதுக்கு மேலே வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ 2 layer கேதரிங்கையும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த அந்த சாட்டினோட கரெக்டாக அந்த வேஸ்ட் நம்ம கட் பண்ண அந்த ராயேஜும் இந்த நெட்டோட ராயேஜும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி மேலே வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு லேயர் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ இன்னொரு லேயர்னால் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். மார்ஜினாக ஒரு 3 to 4 layer வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இப்போது இதையும் திரும்பி அதே மாதிரி தைக்கிறேன். இந்த சால்வேஜ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த சால்வேஜ் அப்படியே நம்ம ஃப்ராக் கூட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது திரும்பி இதுக்கு மேலே வச்சு தைச்சு இது நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு லேயர் நெட்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பிகாஸ் நிறைய விஷயங்கள் இதில் வந்து பண்ணால் மட்டும்தான் ஒரு ஃப்ராக் வந்து நம்ம நீட்டாக பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். சில விஷயங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாலும் உங்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ செகண்ட் லேயர் ஆஃப் நெட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆவரேஜாக எல்லா கடையிலும் கிடைக்கக்கூட ஒரு பியூட்டிஃபுல்லான நெட் ஃபேப்ரிக். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் கட் பண்ண போகிறோம். ஸோ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து 2.5 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கீழ் பக்கத்தில் வந்து ஒரு 5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேனல் ஸ்கர்ட், பேனல் 3 பேனல் போட்டு ஒரு ஸ்கர்ட் மாதிரி இது. ஸோ மேலே வந்து 2.5 இன்ச் கீழே வந்து 5 இன்ச் எடுத்து இது ரெண்டுத்தையும் ஒன்றா மேட்ச் பண்ணுறேன். ஸோ இது என்ன 2.5 இன்ச் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேஸ்ட்டை வந்து டிவைட் பண்ணுற விஷயம். ஸோ டிவைட் பண்ணி 3 பங்காக எடுத்துக்கோங்க. ஸோ என்னோடய வேஸ்ட் வந்து 1/4 பங்கு வந்து 7 இன்ச்சு. அப்போ வந்து 5 இன்ச்சும் ஒரு 2.5 இன்ச்சும் சேர்த்து நான் இந்த மாதிரி பிரிச்சிடுறேன். ஓகே, தையலுக்கும் சேர்த்து இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது சென்டர் பேனல். ஸோ சென்டர் பேனல் வந்து 2.5-4 இன்ச் இருக்கு ஓப்பன் பண்ணும்போது. ஸோ ரெண்டு சைட்லேயும் இந்த 5 இன்ச் பேனல் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த குழந்தையோட வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 14-15 இன்ச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் காட்டன் லைனும் போடலாம், இல்லைன்னா க்ரேப் லைனிங்கும் இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேன் கேனும் நம்ம கட் பண்ணி இந்த பீசஸ் கூட ஜாயின் பண்ணும்போது நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்டர்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே லைனிங்கில் கட் பண்ணியிருக்க பார்டர்ஸை வந்து சாட்டனில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஸோ சாட்டன் மேலே வச்சு இப்போது ஆர்ம் ஹோல்ஸு, நெக் லைன் இது ரெண்டுமே நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸோ 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிச் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிச் பண்ணி முடித்த பிறகு சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷோல்டர் வந்து ஸ்ட்ரிச் பண்ணக்கூடாது. ஷோல்டரை தவிர்த்து ஆர்ம் ஹோலும் நெக்லைனும் மட்டும் ஸ்ட்ரிச் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக நாச்சஸ் கட் பண்ணுறோம். ஸோ இப்போ எதுக்கு ஆர்ம் ஹோலாக நாச்சஸ் கட் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக். ஸோ அதனால் ஆர்ம் ஹோலை கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிடுறோம். ஸோ நல்ல பக்கம் தைச்சு, ராங் சைட் தைச்சு ப்ரிட்டி சைடு ரிட்டர்ன் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நல்ல சட்டனோட நல்ல பக்கத்தில் உங்கள் லைனிங்கை வச்சு தைச்சு நம்ம திருப்பியிருக்கோம். ஓகே, ஸோ இதே மாதிரி என்னோடய பேக் பார்ட்டையும் நான் தைக்கிறேன். ஸோ பேக் பார்ட்டையும் ஆர்ம் ஹோல் நான் தைக்கிறேன், அதே மாதிரி நெக்லைன் பார்ட்டை தைக்கிறேன். ஸோ லைனிங்கை வந்து துணியோட நல்ல பக்கத்து மேலே வச்சு இதை தைச்சு துணியோட ராங் சைடுக்கு இதை நம்ம டர்ன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேக் பார்ட்டையும் நாம் ஸ்ட்ரிச் பண்ணிடுறோம். ஸோ ஸ்ட்ரிச் பண்ண பிறகு அதே மாதிரி இதில் நாச்சஸ் கட் பண்ணுங்கள். நாச்சஸ் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட் பார்ட் திருப்பி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து பேக் பார்ட்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட சாட்டனும் ஒன்றா வர மாதிரி வச்சு இதோ ஷோல்டருக்குள்ளே இந்த மாதிரி இதை இன்சர்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து இன்விசிபிளாக இருக்கும் ஷோல்டர் லைன். ஸோ அந்த மாதிரி இன்விசிபிள் ஷோல்டர் லைன் தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ இந்த ஷோல்டர்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டு ஷோல்டரும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் எப்படி கன்சீல் பண்ணமோ அதேமாதிரி பாடிஸ் ஜாயினும் நம்ம கன்சீல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சாட்டின் ஃப்ரண்ட் பார்ட்டும் சாட்டின் பேக் பார்ட்டும் ஒன்றா சேர்த்து இப்படி பிடிக்கிறோம். ஸோ சாட்டின் ஃப்ரண்ட் பார்ட்டும் சாட்டின் பேக் பார்ட்டும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்ட்ரிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈவனாக நீட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் ஒன்றா வச்சு இதுக்கு மேலே ஒரு நம்ம தையல் போட போகிறோம். ரெண்டு சட்டனும் ஒன்றா பிடிச்சிருக்கோம், அதேமாதிரி ஒன்று ரெண்டு லைனிங்கும் ஒன்றா பிடிச்சி இது ரெண்டும் ஈவன் அவுட்டாக வர மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரிச் பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ஃபினிஷ் வந்து ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ இது சாட்டின் பீஸ், இது வந்து லைனிங் பீஸ். ஸோ ரெண்டோட தனித்தனியாக பிரித்து அதை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து இது எந்த இடத்துல வருதுன்றது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு இன்னும் புரிய வரும். ஓகே, ஸோ இது வந்து சாட்டன், இது லைனிங், ரெண்டு பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃப்ளிப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தையல் வந்து எதுவுமே தெரியாது, தையல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக அது வந்து கன்சீல் ஆகிடும். ஓகே ஃபைன், இப்போ வந்து நம்ம வந்து கேன்கேன் தைக்க போகிறோம். ஸோ கேன்கேனோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க ஸ்கர்ட் லென்த்துலேருந்து ஒரு 5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுறோம். நம்ம ஸ்கர்ட் லென்த் வந்து 20 எடுத்தோம். ஸோ கேன்கேனோட லென்த் வந்து 15 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ இதில் அகலம் எவ்வளோ வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் கேன்கேனை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்து இதில் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அங்கே ஒரு பாக்ஸ் ப்ளீட் இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைனிங் ஃபேப்ரிக், அந்த 3 பேனல் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்தோம் இல்லையா, அதில் நான் இது மாதிரி கொடுக்குறேன். ஸோ இது வந்து 2 லேயர் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு கீழே வந்து நான் செகண்ட் லேயர் கொடுக்குறேன். ஸோ அந்த கேன்கேன் அவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்து நான் எட்ஜில் மடித்து தச்சுருக்கேன். ஸோ குழந்தைங்க போடும்போது இது பாடியில் அவங்களுக்கு உறுத்தாமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கேன்கேன் பாடிஸ் ஸ்கர்ட் எல்லா பாட்டும் ஸ்ட்ரிச் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி வந்து ஈவனாக வந்து ஜாயின் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரொம்ப நீட்டாக நம்ம வந்து கேன்கேனும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு பாடிஸும் காட்டுறேன். பாடிஸும் வந்து ரொம்ப நீட்டாக உள்ளே வந்து கன்சீல்டாக கம்ப்ளீட்டாக எங்கேயுமே உங்களுக்கு தையலே தெரியாத அளவுக்கு நீட்டாக கன்சீல் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பாடிஸ் பார்ட்டோட சென்டரில் கரெக்டாக இந்த ஸ்கர்ட்டோட சும்மா இந்த மாதிரி 1/2 இன்ச்க்கு வந்து மேலே தூக்கி வச்சு நம்ம இதை மாதிரி ஒரு தையல் போடுறோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உள் பக்கம் கூட உங்களுக்கு வந்து எந்த ஒரு தையலுமே தெரியாமல் நீட்டாக கம்ப்ளீட்டாக கன்சீல்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ராக், அதாவது மேலே வந்து வேஸ்ட் பகுதி மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரில் வர மாதிரி நான் கொடுத்துருக்கேன் எஃபெக்ட். ஸோ இது லெஃப்ட் அப்டியூ, உங்களுக்கு எப்படி வேணாலும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே ஜஸ்ட் லைக் தட் நல்ல பக்கத்தில் வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 or 2 days ஆகுது உங்களுக்கு எடுக்கும். ஸோ பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நிறைய துணிங்கள் கட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டேக் யூர் டைம், பொறுமையாக நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ணுங்கள். ஒரு லேயரும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணும்போது அவுட்கம் வந்து ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ இது கேன்கேன் சாட்டன் ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் ஃபர்ஸ்ட் லேயர் நெட் செகண்ட் லேயர் நெட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி லேயராக நம்ம கொடுத்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தனித்தனி லேயராக கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக் பார்ட்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வி நெக் லைன் கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கேருந்து இதை நான் ரெண்டுத்தையும் பீஸையும் ஒன்றா எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன். மேட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் ஜிப்போட ஓப்பனிங் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த லேயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி சாட்டன் நம்மளோட 2 நெட்டு இது எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதில் எல்லாமே ஒன்றா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ ஈவன் அவுட்டாக அலைன் பண்ணி பின் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ஜிப் எவ்வளோ தூரம் வரப்போதும், மேலேருந்து எனக்கு ஒரு 5 லேருந்து 6 இன்ச் வரைக்கும் ஜிப் தேவை. ஸோ எவ்வளோ தூரம் நான் ஜிப் கொடுக்க போகிறனோ அது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் ஸ்ட்ரிச் பண்ணிக்கிறேன். ஸோ மேலேருந்து தைச்சு கொஞ்சமாக நீங்கள் பேக் ஸ்ட்ரிச் அடிச்சிருங்க, அதாவது ரஃப் அடிச்சிருங்க, ஸோ தட் அதுக்கு மேலே உங்களுக்கு பிரியாது. ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் நெட், அந்த நெட்டோட ஃபஸ்ட்டு லேயரை எடுத்து அந்த லேயரை மட்டும் நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லேயர், அதுக்கப்புறம் சாட்டன், அதுக்கப்புறம் நம்மளோட லைனிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேக் பார்ட் வந்து ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ துணி எங்கேயுமே வந்து பிடிச்ச மாதிரியும் இருக்காது.
ஸோ இப்போ இன்னொரு லேயர் நெட்டு நான் ஸ்ட்ரிச் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து சாட்டன் எடுக்கிறேன். சாட்டனையும் அதே மாதிரி ஒன்றா ஈவனாக வச்சு இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்ட்ரிச் பண்ணுறோம். தென் கம்ஸ் யோர் கேன் நெட்டையும் அதே மாதிரி வச்சு நம்ம தைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தனித்தனி லேயரை ஒன்றா ஜாயின் பண்ண பிறகு ஒரு இன்விசிபிள் ஜிப்பர் கொடுத்து இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ 5 இன்ச்சுக்கு நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம், அதாவது நம்ம வந்து ஸ்ட்ரிச் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அந்த 5 இன்ச்சுக்கு மட்டும் நம்ம ஜிப் வைக்க போகிறோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. லைக் 5 இன்ச் எவ்வளோ தூரம் இருக்கோ அதளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் ஜிப் பார்ட்டை கரெக்டாக ப்ரிட்டி டுகெதர் ஒன்றா வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே நான் ஸ்ட்ரிச் பண்ணுறேன். ஸோ ஃபேப்ரிக்கும் பிளாக், ஜிப்பும் பிளாக்னால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து விசிபிளாக தெரியல. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த ஜிப் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அட் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் எப்படி இதை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஈவனாக வச்சு இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரிச் பண்ணுறோம். சிங்கிள் ஃபுட் கைட் போட்டுக்குங்க, போட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரிச் பண்ணுறோம். கரெக்டாக அந்த 5 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை டேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரிச் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரிச் பண்ணி முடித்த பிறகு அந்த சீமை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஒரு சீம் ரிமூவரை எடுத்து த்ரெட் ரிப்பர் எடுத்து ஸோ இங்கேருந்து கம்ப்ளீட்டாக அந்த 5 இன்ச் வரைக்கும் பொறுமையாக இந்த மாதிரி அந்த இருக்கிற எக்ஸஸ் த்ரெட் நம்ம எவ்வளோ தூரம் தைச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைனா நெக் லைனையும் அந்த பாடிஸையும் சேர்த்து நம்ம த்ரெட் ரிப்பர்லையும் கட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் பொறுமையாக நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி முடித்த பிறகு இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த ஜிப் வந்து கன்சீல் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி 5 இன்ச் வரைக்கும் நான் பிரிக்க போகிறேன். இதுக்கு பேக் பார்ட் பார்த்திங்கன்னா ஒரு போவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு பெரிய போ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த போவை தான் இது கூட நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாம் முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் இந்த ஃபேப்ரிக்கை வந்து போட்டுட்டு கீழே வந்து எவ்வளோ தூரம் நமக்கு வந்து அந்த நெட் வேணுமோ அது வரைக்கும் நம்ம இதை ட்ரிம் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் ஒன்ஸ் வந்து முடித்த பிறகு நீட்டாக டேபிளில் லே பண்ணுற அளவுக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து என் டாட்டர் போட்டிருக்க பிக். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபிட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் நீங்களும் வீட்லேயே ரொம்ப கம்மி செலவுலேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். சீ யூ நெக்ஸ்ட் டைம். பை பை.